ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம், நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க. ஹவு டு ட்ரைவ் கார், அதாவது எப்படி கார் ஓட்டுறதுன்ட்டு ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நான் சொல்லித்தரப்போகிறேன். நீ சொல்லித்தர அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் நீ கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, எனக்கு ஓட்ட தெரியும். அதனால் அது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கோசம் தான் இந்த வீடியோ. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நீங்கள் எப்படி இருப்பீங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா? நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா கார் இருக்குது ப்ரோ, ஆனால் ஓட்ட தெரியாது, ஓட்ட சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் காசு வச்சுக்கிட்டு கார் வாங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ஓட்டவே தெரியாது, ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பாங்க, புது கார் வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்ன்ட்டு. அவங்க சில பேர் அந்த கேட்டகரி தான் நானும். ஏன்னா வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தான் ஓட்ட தெரியும். கொஞ்சம் மீன்ஸு அந்த சந்தெல்லாம் ஓட்ட தெரியாது. மெயின் ரோட்டில் போனால் கொஞ்சம் ஒரு 30 ஓட்டுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லாவே ஓட்ட கற்றுக்கிட்டேன், புது கார் வாங்கி தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதனால் புது கார் வாங்கி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் யாரும் பயப்படாதீங்க, நல்லாவே ஓட்டலாம். தினமும் எடுத்து ஓட்டினீங்கன்னா நீங்கள் நல்லாவே ஓட்டலாம். இப்போ நம்ம காருக்குள்ளே போயிட்டு என்னென்னலாம் பண்ணலாம் ஓட்டுறதுக்கு முன்னாடி, அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன் வாங்க. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே உட்காந்துட்டோம்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அப்புறம் நம்ம ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தான் பார்க்கணும். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் இல்லை காய்ஸ், நம்ம டாலாக இருக்கிறதுக்கும் ஷார்ட்டாக இருப்பாங்கள்ல சில பேர், டாலாக இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் அப்புறம் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டாலாக இருக்கிறனால நான் சீட் ரொம்ப கீழே தான் வச்சுருப்பேன், அண்ட் ஸ்டேரிங் அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அதை கீழே வச்சுக்கலாம். இது நிறையா காரில் இந்த இதுலாம் இருக்காது, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் ஓட்டுங்க பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் பார்த்துக்கலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிங்க, அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது, அதை மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்து கைஸ் நீங்கள் இந்த பக்கம் வரணும். இப்போ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் முடிஞ்ச உடனே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது தான் கைஸ். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கீ வச்சுருப்பீங்க. இப்போ நம்ம காரில் பார்த்திங்கன்னா கீலெஸ் சென்சார் தான், அதனால் கிளச் அழுத்தி பிடிச்சி நம்ம ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்கும் அது கொடுத்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதேமாரி நீங்கள் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் பிரேக் இருக்கும், ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீர் போட்டுக்கலாம். இப்போ கீர் நீங்கள் நியூட்ரலில் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி பார்க்கணும். இந்தமாரி ரைட் லெஃப்டில் போச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. இதுவே நீங்கள் ஃபஸ்ட்டு கியரில் இருக்கும் போது ரைட் லெஃப்ட் போகாது பார்த்தா தெரியும், அந்த அளவுக்கு ஃப்ரீயாக போகல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போவோம், ரைட் லெஃப்ட் போகுது. இப்போ ஃபஸ்ட்டு கியரை போட்டு ஹேண்ட் பிரேக்கில் கை வைங்க. ஹேண்ட் பிரேக்கை இந்த பட்டன் லைட்டாக தூக்கி அழுத்தி விட்டிங்கனாலே ஃப்ரீயாக போவோம். சில பேர் இதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்தது நீங்கள் இப்போ மூவ் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போது நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க. கிளச்சில் நீங்கள் ஃபுல் கிளச் கொடுங்க, ஃபுல் கிளச் கொடுத்து ஃபஸ்ட் கீர் போடுங்க. ஏன்னா ஆஃப் கிளச்லாம் யாரும் கொடுக்காதீங்க, ஏன்னா கீ அந்த கிளச் பிளேட் இதுவாகிறதும் அப்புறம் கீர் பாக்ஸ் அடிப்படுறதும் அதனால தான். ஃபுல் கிளச் எவ்வளோ தூரம் அழுத்த முடியுமோ அழுத்தி நீங்கள் ஃபஸ்ட் கீர் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டரில் அடுத்த காலை வச்சுக்கணும், அடுத்த காலை வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் ரிலீஸ் பண்ணோன்னா அப்படியே கார் மூவ் ஆகும், சரிங்களா? இப்போ அதை நீங்கள் எப்படின்னு பார்க்க போகிறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காலை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்லிப்பர்லாம் கைட்டி விட்டுடலாம், அப்புறம் ஷூஸ் போட்டிருந்தாலும் கைட்டி விட்டுருங்க. ஏன்னா பிகேனர்ஸுக்கு நான் கண்டிப்பாக ரெஃபர் பண்ண மாட்டேன், ஷூ போட்டு ஓட்டுங்க, ஸ்லிப்பர் போட்டு ஓட்டுங்க, ஏன்னா அதனால் சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் வெறும் கல்லே அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பண்ணுறேன் பாருங்கள், நீங்களே கிளச் ஃபுல் கிளச் கொடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு, அப்படியே லேசாக பார்த்தீங்கன்னா கார் மூவ் ஆகும், ஸ்மூத்தாக மூவ் ஆகுதா? அப்படியே நீங்கள் ஆக்சிலேட்டர் நீங்கள் கிளச்சிலேருந்து கால் எடுத்துகிட்டு ஆக்சிலேட்டர் கொடுங்க. அடுத்தது மறுபடியும் கிளச்சை கொடுத்து செகண்ட் கியர் அப்படியே நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாரி நீங்கள் கீரை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். கியர் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் இது பண்ணுவாங்க, மூவ் பண்ணிடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கியர் போடும்போது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஸ்டேரிங் லைட்டாக இப்படி திருப்புவாங்க. அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேரிங்கை ஸ்டெடியாக பிடிச்சிட்டு நீங்கள் கீரை சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு 40-50 போகும்போது நீங்கள் உங்கள் ஸ்டேரிங்லாம் ரொம்ப ஆடவே கூடாது, ஏன்னா ஸ்டெடியாக போயிட்டே இருக்கணும். அப்புறம் ஹை ஸ்பீடில் போகும்போது உங்கள் ஸ்டேரிங்லாம் ஆச்சுன்னா டக்குன்னு உங்களோட காரோட வீல்ஸ் அப்செட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அந்தமாரி ஆகும்போது நீங்கள் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது, அதனால தான் நான் சொல்கிறேன். அதனால் ஸ்டேரிங் பிடிங்க. ஸ்டேரிங்கை பிடிக்கிறது உங்களோட
உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அப்படி பிடிங்க. இப்போ சில பேர் இப்படி பிடிக்கலாம், சில பேர் இப்படி பிடிப்பாங்க, நான் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பிடிச்சிக்குங்க. ஆனால் நான் பிகைனர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிடிக்க சொல்லுவேன். அதை நிறுத்தியே சொல்கிறேன், பிகினர்ஸை பார்த்தா நான் இப்படி தான் பிடிக்க சொல்லுவேன். ஏன் இப்படி பிடிக்க சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களோட இப்படி ஒரு அடி வச்சு இப்படி பிடிங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படி பிடிக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு எப்படி டேர்ன் பண்ணுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் போக போக அப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பஞ்சாயத்து ரோடு மாரி நம்ம ஊரில் இருக்குது, அதில் நான் எப்படி ஓட்டுறேன் பாருங்கள், எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள். அதேமாரி டேர்னிங்ஸ்லாம் வரும்போது ஹார்ன் கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள், இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேர்னிங்ல தான் யூஸ் பண்ணவும் இல்லை, பைபாஸில் போகும்போது யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு லேண்ட்லேருந்து இன்னொரு லேண்ட் போகும்போது யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அதனால் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். இண்டிகேட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ரைட் சைடில் ஸ்டேரிங் கீழே இந்தமாரி ஒரு கம்பு இருக்கும், அதுதான் இண்டிகேட்டர். ஸ்டிக் மாதிரி இருக்கும், அதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வைப்பர், அதெல்லாம் எல்லாமே இருக்கும். அதேமாரி ரைட் சைடு லைட்டோட எல்லா சுவிட்சஸும் அங்கே தான் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும், எப்படி ப்ரோ கண்ணாடிலாம் மூடி வச்சுட்டு எப்படி பாட்டெலாம் கேட்டுட்டு போகலாமா பிகைனர்ஸ் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக போகலாம். பட் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கேட்குற மாரி இருந்தால் போதும் லைட்டாக, ஓகேங்களா? பிகைனர்ஸுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா ஓட்டுவேன் நான் அப்படி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சவுண்டு வச்சுக்கிட்டே ஓட்டலாம். நான் என்னை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் சவுண்டு வச்சுக்கிட்டு தான் ஓட்டுவேன். நிறைய பேர் திட்டுவாங்க, ஏன் அப்படி ஓட்டுற இப்படி ஓட்டுறேன்ட்டு. நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடு மிரரையும் பார்க்கணும், அப்புறம் இந்த மிரர், மூணு மிரரையும் நம்ம பார்த்து ஓட்டணும்னா நம்மளுக்கு நம்மளோட இயர்ஸை யூஸ் பண்ண தேவையே இல்லை. மேபி அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம், அந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நானும் யூஸ் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரியே ரைட் மிரர், லெஃப்ட் மிரர், அப்புறம் சென்டர் மிரர், இந்த மூணு மிரருமே யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரைட் மிரர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மிரர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரெண்டு மிரர் யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று யூஸ் பண்ண மாட்டாங்க. மூணுமே யூஸ் பண்ணுங்கள். ஹண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் ஃப்ரண்ட் மிரரை, ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டு இருக்குல்ல, ஃப்ரண்ட் வியூ தெரியுதுல, அந்த கண்ணாடி ஃப்ரண்ட் கண்ணாடியை க்ளீனாக வச்சுங்க. ஏன்னா க்ளீனாக இருக்கும் போது தான், அப்போ தான் உங்களோட ட்ரைவிங் குவாலிட்டி தெரியும், எப்படி நம்ம ஓட்டுறோம், உங்களுக்கு எப்படி இதுவாக போட்ட முடியும்ன்ட்டு, ஓகேங்களா? நீங்கள் ஒரு பிகைனர்னா ஒரு எல் ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறதுல தப்பே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் ஒட்டி வைங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு பிகைனர்ன்ட்டு, உங்கள் கூட வரவருக்கும் தெரியும், ஆனால் பின்னாடி வரவங்க முன்னாடி வரவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு எல் ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பஞ்சாயத்து ரோட்டில் போகிறீங்க, அதில் ரெண்டே லேண்ட் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரோடு, நான் மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து ரோட்டில் போகிறேன், அங்கே போய்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீர் போடுறதே கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே போடுவாங்க, இந்த கீர் இதானா இந்த கீர் இதானான்ட்டு. எல்லாருக்குமே கிளியரான ஒரு மேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீர் மேலேயே, 1, 2, 3, 4, 5, 6 சரிங்களா? 6 ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் கீரை தான் நான் 6 சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில காரில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் இங்கே இருக்காது, ஃபஸ்ட்டு கீரில் இருக்கும். ஃபஸ்ட்டு கீர் மீன்ஸ் சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இது அந்த ஒரு இது மாரி கப் மாரி கொடுத்துருப்பாங்க, தூக்கிட்டு ஃபஸ்ட்டு கீர் போடுறப்ப அப்படியே நம்ம போடுற மாரி வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கீர் போடுறோம்ல, இப்போ அந்த கப்பு மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, இப்படி தூக்கிட்டு இப்படி ஃபஸ்ட்டு கீர் போட்டோம்னா அதுதான் ரிவர்ஸ், அந்த கப்பு இல்லாமல் போட்டோம்னா அது ஃபஸ்ட்டு கீர், ஓகேங்களா? அதேமாரி வெண்டோ போலோலலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கீர் எப்படி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அழுத்தி ஃபஸ்ட்டு கீர் போடணும், அழுத்தி ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா அதுதான் அதில் ரிவர்ஸ் கீர். அதேமாரி அதில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், நீங்கள் பாஸ் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கள ஹைபீம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கடுப்பாகவே ஆகும், ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏன்னா இது இந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த மாரி இருந்தால் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு டேர்ன் பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு ஐபீமோ அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, பாஸ் லைட்டஸோ யூஸ் பண்ணுவீங்க.
அந்த டைம்ல நீங்க சைடுல போட்டு இப்படி இப்படி திருப்பி நின்னீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுது நீங்களே பாத்துங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பஞ்சாயத்து ரோடு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோட்டில் தான் போயிட்டு இருக்கோம். இதில் டூ லேன்ஸ் இருக்குது சரிங்களா. இப்போ டூ லேன்ஸ் இருக்குல்ல, இப்போ டூ லேன்ஸில் போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் போகணும் எப்பயுமே. அப்படி கோட்டுக்கு அந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஓவர்டேக்கோ இல்லைனா எதனா ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா அப்படி போகலாம். இல்லைனா சம்திங் எதனா இங்கே இருக்குது, இங்கே ஒரு மாடு இருக்குது அதனால் அப்படி போகலாம் ஓகேவா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லேன்லேயே தான் போயிட்டே இருக்கணும். அப்படி உங்கள் லேனில் போயிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு ட்ரக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு காரோ ஓவர்டேக் பண்ணுதுன்னா நீங்கள் சடனாக பண்ணுவீங்க. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் தான் சொல்கிறேன், ஏன்னா இந்த பிகினர்ஸ்லாம் இந்த மிஸ்டேக் நான் பண்ணுவாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாவுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் பண்ணார். இதெல்லாம் பற்றி நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன், ரெண்டு பேருக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு தெரியும். பிகினர்ஸ்னால் பண்ணுவாங்க, எதிரில் ஒரு கார் வரும்போது நம்மளோட லேனில் அவங்க ஓவர்டேக் பண்ண தான் வருவாங்க. அவங்க ஒரு ப்ரோவாக இருப்பாங்க, ப்ரோ லெஜெண்டாக இருப்பாங்க ஓட்டுறவங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பிகைனர் தான். அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்டாக ரைட்லேருந்து திருப்பி வேணாம், பிரேக்கை யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. பிரேக் யூஸ் பண்ணி உங்கள் லேன்லேயே இருங்க, ஏன்னா அப்போ தான் அவன் போயிட்டவனே நீங்கள் போக முடியும். ஏன்னா நீங்கள் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ரோட், அதில் டூ லேன் தான் இருக்கும். நீங்கள் சைடு நீங்கள் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பக்கம் வயல்வெளியோ இல்லை எதனா கல்லுகளோ இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டை விட்டு வெளியே போய் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் பண்ணுற மாரி வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் பிரேக்கை யூஸ் பண்ணுங்கள், எதிரில் எந்த கார் வந்தாலும் நீங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் அவ்வளோதான் சரிங்களா. அந்தமாரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன், நான் இப்போ தான் ஒரு மாதமாக ஓட்டுறேன்னா உங்களோட டாப் ஸ்பீடு 40-50 தான் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் போகவே கூடாது, 40-50 ஓட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட நான் சொன்ன மாரி உங்களோட ஸ்டேரிங் கண்ட்ரோல் கரெக்டாக வந்துட்ட பிறகு நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வர வரைக்கும் நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் யாருக்கும். ஏன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான் மெயின். நீங்கள் ஒரு 120 போகும்போது நான் சொன்ன மாரி 120 போகும்போது உங்கள் ஸ்டேரிங் கண்ட்ரோல் சரியில்லைன்னா பெரிய ஆக்சிடெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கடைசியாக என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் எப்படிலாம் மூவ் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு, நம்ம ரிவர்ஸ் எப்படி போகிறோன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கோசம் தான் ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கோசம் சொல்கிறதுக்கு. ஓகே இங்கே நிறுத்தி சொல்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸில் தான் போகிறேன், பட் எந்த டோரையும் திறக்கவும் மாட்டேன். நிறைய பேர் டோர் திறந்து தலையை வெளியே விட்டுலாம் பார்ப்பாங்க, அந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட ரிவர்ஸ் கேமரா இருக்குது, அதில் பார்ப்பேன். அப்புறம் ரெண்டு மிரர் அவ்வளோதான் கைஸ் பார்ப்பேன். இப்போ ரிவர்ஸ் கீர் போட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேப்பில் பார்ப்பீங்க பின்னாடி எந்த வண்டியும் வரல, ஒரு மாடு வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ரெண்டு மிரர் மிரர் காட்டு. அப்படியே நம்ம லைட்டாக மூவ் கொடுக்கலாம். மூவ் கொடுத்து நீங்கள் ரிவர்ஸ் கீரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆக்சிலரேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைட்டாக கிளட்ச்லேருந்து கால் எடுத்தாலே போதும் ரிவர்ஸ் கீர் மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் நான் கொடுக்கல, பிரேக்கில் மட்டும் காலை வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸும் எப்படின்னு வரதுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது காய்ஸ் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்கணும், கார் பார்த்தீங்கன்னா உங்களோட கார் தான், அதை நீங்கள் தான் யோசித்து பத்திரமாக ஓட்டணும். அதேமாதிரி தான் நான் இத்தனை நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதேமாரி காரை க்ளீனாக பண்ணு, க்ளீனாக வச்சுக்கோங்க, கண்ணாடிலாம் க்ளீனாக வச்சுக்கோங்க, சைடு மிரர்லாம் உங்களுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க. எப்பயுமே உங்களுக்கு கரெக்டாக ரோடு எல்லாமே கரெக்டாக தெரியுதான்னு பார்த்துங்க, ஏன்னா அதுதான் மெயின். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு, நம்ம உள்ளே உட்காந்துட்டே எல்லாமே பண்ணிடலாம். சில கார் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லாம் இருக்காது, நம்ம கையில் தான் திறந்து வர மாதிரி இருக்கும், கையில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் அதேமாரி பயப்படாமல் ஓட்டுங்க. இதேமாரி உங்களுக்கு வேறு எதனா வீடியோஸ் வேணும்னா
கார் ஓட்டுறது சம்மந்தப்பட்டு டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி வேணும் வீடியோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ண தயாராக இருக்கேன். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுறேங்க, நம்ம போஸ்ட்டுக்கெலாம் லைக் போட்டுருங்க. அப்படியே உங்களுக்கு எதனா பர்சனல் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்கள் மெசேஜ் கோசம் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே காய்ஸ், பாய்.